தனுச ராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உரிய பொதுவான குணாதிசயங்களை பார்க்கலாம். இயற்கையான அறிவு, மனோபலம், எழுத்தாற்றல், ஞாபக சக்தி, ஸ்டைலான பேச்சு ஆகியவை நிறைந்த தனுசு ராசி பெண்கள் காதலை சொல்வதிலும் வேகம் கொண்டவர்கள். இவர்கள் உடல் வலிமை உள்ள ஆண்களையே விரும்புவார்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் வேடிக்கையாக பேசுவதில் வல்லவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு தீவிரமும் ஓர் இலக்கும் காணப்படும். யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நகைச்சுவை உணர்வு மேலோங்கி நிற்கும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த நகைச்சுவை உணர்வுடனேயே செயல்படுவார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆண்டவன் வாயை படைத்தது பெரும்பாலும் பேசுவதற்காகவே என்று கருதுவார்கள். தங்களது இயல்பான நகைச்சுவை உணர்வால் யாரையும் எளிதில் வயப்படுத்துவார்கள். பிறரை போல பேசுவதிலும் நடிப்பதிலும் வல்லவர்கள். நகைச்சுவை உணர்வு ஒரு புறம் இருந்தாலும் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்திலும் மூக்கை நுழைத்து அங்கு நடப்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். உணவை ரசித்து உண்பது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாகும். புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் ஒரு சிலர் புத்தக புழுக்களாகவும் இருப்பார்கள். புத்தகங்களுடன் மட்டுமே அவர்கள் திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதிலும் அவர்களுக்கு விருப்பம் அதிகம். உலகம் எனது புத்தகம், இயற்கை எனது அன்னை என்று சொல்லுவார்கள். தனுசு ராசி பெண்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது அனைவரையும் கவரும் மைய புள்ளியாகவே காணப்படுகிறார்கள். அழகான தோற்றம் கொண்ட ஆண்களுடன் உரையாடியவாறு ஒரு பெண்ணை காண முடிந்தால் அது தனுசு ராசியை சேர்ந்த பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஆனால் தனுசு ராசியிலும் இதற்கு நேர்மாறான குணங்களை கொண்ட பெண்களும் இருப்பார்கள். இந்த வகை பெண்கள் 35% பேரே. மற்றவர்கள் முன்பு சொன்ன வகையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலும் தலையிட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதே சமயம் நட்பு பாராட்டுவதில் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள். நட்பு, கருணை என்கிற விஷயத்தில் அளவுடன் செயல்படுவது அவர்கள் வாடிக்கையல்ல. இதற்கு மாறான கூச்ச சுபாவம் கொண்ட தனுசு ராசி பெண்கள் நேர்மாறான குணநலன் கொண்டிருப்பார்கள். பிறர் பேசினால் மட்டும் பேசுவார்கள். யாரும் கருத்தை கேட்டால்தான் சொல்வார்கள். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் அனைவரையும் கவரும் தன்மை கொண்டவர்கள். தோற்ற பொலிவால் யாரையும் வசீகரிக்கும் தனுசு ராசி பெண்கள் அவர்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கிவிடுவார்கள். இந்த குணம் சில சமயங்களில் அவர்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த ராசியில் மற்றொரு வகை பெண்களுக்கு இந்த சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒருவருக்கு உள்ள திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் குணம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கு. பிறருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தனுசு ராசி பெண்கள் தங்களது கருத்துக்களை வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள். அதே சமயம் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அவர்களுக்கு அறவே இருக்காது. அடுத்தவர்களுடைய திறமைகளை பாராட்டி புகழ்வதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். உறவினர்கள், நண்பர்கள், காதலர் என யாராக இருந்தாலும் தங்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவார்கள். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடும் திறன் கொண்ட தனுசு ராசி பெண்கள் பொருள்களை வாங்குவதில் அளப்பரிய ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். செலவழிப்பதில் தாராளம் காட்டும் இவர்கள் சேமிப்பதிலும் வல்லவர்கள். யாராவது அவர்களை காதலித்தால் அவருக்கு செலவு வைக்க தயங்க மாட்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பரிசு தர வேண்டும் என விரும்புகிறார்கள். தனுசு ராசியை சேர்ந்த பெண்களில் 10-7 பேர் பார்ப்பவர்கள் எவரையும் சுண்டி இழுக்கும் அழகு படைத்தவர்களாக இருப்பார்கள். நளினமான உடல்வாகு, சிரித்த முகம் என்ற தோற்ற பொலிவு இருக்கும். இந்த மண்ணில் இவள் போல் பெண்ணில்லையே என பாடத் தோன்றும் அழகு. அவ்வப்போதைய நாகரிகத்துக்கு ஏற்ப நேர்த்தியாக ஆடைகள் அணிவார்கள். எந்த உடை அணிந்தாலும் சிறப்பாக காட்சியளிக்க வேண்டும் என்ற அக்கறை கொண்டிருப்பார்கள். அழகு சாதன பொருட்கள் அதிகம் பயன்படுத்தி தங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்ளும் குணம் கொண்டவர்களாக தனுசு ராசி பெண்கள் இருப்பார்கள்.
தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தொலைநோக்கு குறிக்கோளை கொண்டிருப்பார்கள். புதிய சவால்களை சந்திக்க தயங்க மாட்டார்கள். பொதுவாக மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். சிலர் பொறுப்புகளை ஏற்று அதில் தனி திறமையை காட்ட வேண்டும் என்று கருதி செயல்படுவார்கள். அவர்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் அந்த தொழிலில் நிலவும் போட்டியை ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப உற்பத்தியை மேற்கொள்வார்கள். பொது வாழ்க்கையில் தங்களது புகழை பராமரிப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கம் கொண்ட பெண்கள் தங்களது ஆற்றல், பலம் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவார்கள். தனுசு ராசி பெண்களுக்கு தன்முனைப்பு அதிகமாக இருக்கும். சுயமரியாதைக்கு சிறிய தாக்குதல் ஏற்பட்டாலும் அதை அவர்கள் தாங்க மாட்டார்கள். மித ஆதிக்கம் கொண்ட பெண்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் ஈகோ என்பதை காட்டுவதில் மிதமாக இருப்பார்கள். தனுசு ராசி பெண்கள் அதிகம் பொறுப்புணர்வும் மற்றவர்களை சார்ந்து இராமல் தற்சார்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் கோட்பாட்டின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பணியிடங்களில் மாற்றங்களை அதிகம் விரும்பும் இவர்கள் அதற்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவார்கள். தனுசு ராசியின் மிதமான ஆதிக்கம் கொண்ட பெண்கள் நடத்தையில் அதிக அக்கறை கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் தங்களை கண்ணிய குறைவாக பேசிவிடக்கூடாது என்று அதிகமாக கவலைப்படுவார்கள். தனுசு ராசி ஆதிக்கம் அதிகம் கொண்ட பெண்கள் தங்களை போலவே மற்றவர்களும் சமூக விதிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என விரும்புவார்கள். தனுசு ராசியின் இருபிரிவை சேர்ந்த பெண்களும் வாழ்க்கையை அணுகுவதில் வேறுபாட்டை கொண்டிருப்பார்கள். மிதவாதிகள் வாழ்க்கை அர்த்தம் பொதிந்ததாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். அவர்கள் அதிகமாக எதையும் எதிர்பார்க்காததால் யாரையும் சாராமல் வாழ கற்றுக்கொள்வார்கள். தீவிர ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் தன் முனைப்புடன் கூடிய பணிகளை மேற்கொள்ள விரும்புவார்கள். வாழ்க்கையில் பல விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என விரும்புவார்கள். தங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். இருவகை பெண்களும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். அவரவர் குணாதிசயங்களுக்கு ஏற்ப அதில் அன்பு மாறுபடலாம். இரு பிரிவினரும் கனவுகள் காண்பதுடன் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அவர்களில் சிலர் நடைமுறையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவர்களாகவும் சிலர் அது இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா ராசிகளையும் போல இதிலும் விதிவிலக்கானவர்கள் இருப்பார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கம் குறைவாக இருக்கும் பெண்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தகுந்த சூழ்நிலை உருவானால் அதில் தலைமை பொறுப்புக்கும் உயரும் வல்லமை படைத்தவர்கள். தலைமை பொறுப்புக்கு அடுத்த இடத்தில் இருந்தால் மட்டுமே அடுத்த பொறுப்புக்கு முயற்சிப்பார்கள். மொத்தத்தில் 30% தனுசு ராசி பெண்கள் எதிலும் குறை காண்பவராக இருப்பார்கள். தங்களது கொள்கை, கோட்பாடு, உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றின் காரணமாக இந்த குறை காணுதல் ஏற்படக்கூடும். ஒருவர் மீது குறை கண்டுவிட்டால் அடுத்து அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதம் காட்டுவார்கள். பார்வையிலேயே குமரியம்மா, பழக்கத்திலேயே குழந்தையம்மா என்று சொல்லலாம். தனுசு ராசியின் மீது ஆதிக்கம் கொண்ட பெண்கள் சற்றே மெத்தனமாக எதையும் கண்டுகொள்ளாதவர்களாக செயல்படுவார்கள். அவர்களை கோபப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஆனால் கோபம் ஏற்பட்டுவிட்டால் அதோடு பொறாமையும் அவர்களை தொற்றிக்கொள்ளும். அடுத்தவர்களுடைய அனைத்து உடைமைகள் மீதும் பொறாமை கொள்ளும் குழந்தையாக மாறிவிடுவார்கள். சில சமயங்களில் இந்த பொறாமை குணம் பழிவாங்கும் அளவுக்கு சென்றுவிடும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட பெண்கள் கூட்டாளிகளிடம் விசுவாசமாக இருப்பார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை யாராவது சந்தேகித்தால் அவ்வளவுதான், அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் வரை எதையாவது செய்வார்கள். இன்னல்களை கையாளுவதில் தனுசு ராசியின் மித ஆதிக்கம் கொண்ட பெண்கள் வல்லவர்கள். ஆனால் தீவிர ஆதிக்கம் கொண்டவர்களோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என செயல்படுவதால் இன்னல் இன்னும் கூடும் நிலை ஏற்படும். மித ஆதிக்கம் கொண்ட பெண்கள் தங்களது வெற்றிகளை குடும்பத்தினருடனும் தங்களது நெருங்கிய நண்பர்களுடனும் கொண்டாடுவார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் உள்ள பெண்களது விருந்து உபசாரங்களையும் இரண்டு வகையாக பிரிக்க முடியும். தீவிர ஆதிக்கம் கொண்டவர்கள் கேளிக்கைகளை சாதாரணமாக அணுகுவார்கள். மிதவாதிகளோ மற்றவர்களிடம் அதிக மதிப்பு பெற விரும்புவார்கள்.
ஒவ்வொரு விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்தி விருந்தாளிகளை கவனிப்பார்கள். ஆனால் தீவிர ஆதிக்கம் கொண்ட பெண்களோ விருந்துக்கு உண்டான தயாரிப்பை மற்றவர்களிடம் விட்டுவிடுவார்கள். தனுசு ராசியின் தீவிர ஆதிக்கம் கொண்ட பெண்கள் தகராறுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஆகியவற்றில் கணக்கு போட்டு காரியம் மாற்றுவார்கள். தாங்கள் செய்தது தவறு என உணர்ந்தால்தான் சமாதானத்துக்கு துணிவார்கள். அதில் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள். பிரச்சனை முடிவடைந்த பின்னர் நடத்தை மறந்துவிட்டு அடுத்த வேலைக்கு சென்று விடுவார்கள். இந்த விஷயத்தில் மித ஆதிக்கம் கொண்ட பெண்கள் மற்றவர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கம் கொண்ட பெண்களுக்கு பலவீனங்கள் நிறைய உண்டு. பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார்கள் என்பது இந்த குறைபாடுகளில் ஒன்று. பயணங்களில் மட்டுமல்லாது அனைத்து விஷயங்களிலும் பின்விளைவை அறியாத குழந்தை போல ரிஸ்கி எடுக்க விரும்புவார்கள். பிறர் அறிவுரை சொன்னாலும் அதற்கு செவிசாய்க்க மாட்டார்கள். செய்யும் வேலையிலும் இந்த குணத்தை கொண்டிருப்பார்கள். இவர்களில் சிலர் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். எது நடைமுறைக்கு உகந்ததோ அதை மட்டுமே சிலர் செய்வார்கள். 10 இல் 9 பெண்கள் உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளால் உந்தப்படுபவர்களாக இருப்பார்கள். யாரையும் சார்ந்து இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. சொந்த காலில் நிற்பதையே எப்போதும் விரும்புவார்கள். ஆனால் எல்லா சமயத்திலும் அவர்களது பிடிவாதத்துக்கு வெற்றி கிட்டுமா என்பது சந்தேகம். இருந்தாலும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவது அவர்களுக்கு பிடித்தமான செயலாகும். தனுசு ராசி பெண்கள் பணத்தை கையாளுவதில் கெட்டிக்காரர்கள். பணத்தின் மதிப்பை நன்கு உணர்ந்த அவர்கள் கருமிகள் அல்லர். அதே சமயம் செலவழிக்கும் பணத்துக்கு உரிய மதிப்பு வேண்டும் என கருதுவார்கள். அதற்காக இலவசமாக கிடைக்கும் எதையும் விரும்ப மாட்டார்கள். நுணுக்கமான கணக்கு வழக்கு பார்த்து ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டும் குணம் தனுசு ராசி பெண்களுக்கு உண்டு. தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் சுற்றுலா மட்டும் விருந்துகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். தனுசு ராசி பெண்கள் மகள்களாக இருக்கும் போது சுய ஒழுங்குடனும் பெற்றோரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டும் அவர்கள் கீழ்ப்பணிந்தும் நடப்பார்கள். ஆனால் சிறுவயதிலேயே தற்சார்பு வேண்டும் என கருதுவார்கள். பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடுவார்கள். பிடிவாதம் காரணமாக பெற்றோர் அவர்களை மிரட்டி கட்டுப்படுத்தும் நிலை ஏற்படும். தனுசு ராசியின் மித ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். அப்போது கலை, நடனம், சமையல், யோகா போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தீவிர ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் இவற்றிலிருந்து விடுபட்டு சமூக சேவையில் ஈடுபடுவார்கள். மன வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் தனித்து செயல்படுவார்கள். அவ்வளவு எளிதாக அவர்கள் மனதில் யாரும் இடம் பிடித்து விட முடியாது. அவர்கள் கொண்டிருக்கும் அளவுகோல்களை எட்டும் வகையில் செயல்படுபவர்களாகவும் தங்கள் எண்ணங்களை திருப்திப்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். தங்களை போன்றே அவர்களது வாழ்க்கை துணைவரும் அறிவாற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். தனுசு ராசி பெண்கள் எந்த ராசிக்கார ஆணை மணந்தால் அவர்களது வாழ்க்கை சிறக்கும் என்று பார்க்கலாம். கும்பம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்வது தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான வாழ்வை தரும். அதற்கு அடுத்த இடத்தில் அவர்கள் எண்ணங்களோடு பொருந்தி வரும் ராசி கொண்டவர்களாக இருக்கின்றனர் மிதுனம் மற்றும் துலாம் ராசி ஆண்கள். தனுசு ராசி பெண்கள் தங்கள் திருமண பந்தத்தை எந்தெந்த ராசி ஆண்களோடு கொண்டால் என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும் என்பதை இப்ப பார்க்கலாம். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் மேஷ ராசியில் பிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் அறிவு திறனும் அவர்களை வசீகரிக்கும் கருணையும் பெற்றவராக இருப்பர். இருவரும் அன்பை பகிர்ந்து கொள்வதிலும் சாகசம் செய்வதிலும் பயணம் மேற்கொள்வதிலும் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வதிலும் சிறப்பாக இருப்பார்கள். மேஷ ஆண்களுடைய தோற்ற பொலிவு தனுசு பெண்களை ஈர்த்தாலும் நா காக்காவிட்டால் நீண்ட கால உறவை பாதித்துவிடும். ரிஷப ராசியில் பிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதில் கஷ்டம் ஏற்படும். தனுசு ராசி பெண்கள் எழுச்சியை ரிஷபராசி ஆண்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஆண் ரிஷபராசியின் குறைந்த ஆதிக்கம் கொண்டவராக இருந்தால் தனுசு ராசி பெண்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அனைவரிடமும் கலகலப்பாக உரையாடும் தனுசு ராசி பெண்களின் நடத்தை எப்போதும் ஒதுங்கியிருக்கும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்த ஆணை
வாழ்க்கை துணையாக ஏற்றால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மை ஏற்படும். இது அவர்களது அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் கலைந்துவிடும். இருவரும் அடுத்தவர்களுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்களது உறவு எல்லையற்று விரியும். கடகராசியில் பிறந்த ஆணை மணக்கும் போது ஏராளமான சமரசங்களை செய்து கொள்ள நேரிடும். கடகராசி ஆண்களின் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மையை தனுசு ராசி பெண்கள் பொறுத்து கொண்டால் தனுசு ராசி பெண்களின் சாகச தன்மையை அவரும் ஏற்றுக்கொள்வார். இருவரும் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு அதற்கு ஏற்றபடி அனுசரித்து நடந்தால் வெற்றிகரமான உறவு உண்டாகும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் மேஷராசி ஆண்களைப் போலவே சிம்ம ராசி ஆண்களிடமும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். அதே சமயம் இந்த உறவில் கவனம் அவசியமாகும். சிம்ம ராசி ஆண் முழுமையான கவனம் தன்பால் வேண்டுமென கருதுவார். அதை சிறப்பாக தனுசு ராசி பெண் அளிக்க முன்வந்தால் இருவருக்கும் இடையிலான அன்பு உறவு ஆகியவை ஜொலிக்கும். கன்னி ராசியில் பிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் இருவருக்கும் இடையேயான பொருத்தம் அற்புதமாக இருக்கும். எனினும் சில அடிப்படை வேறுபாடுகள் நீண்ட கால உறவை பாதிக்கலாம். பழமையில் ஊறிய கன்னிராசி ஆண் வலிமை வாய்ந்த தனுசு ராசி பெண்களின் குணத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டியது அவசியம். அதேபோல் தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் வெடுக்கு வெடுக்கென பேசும் குணாதிசயம் கொண்டவர்கள். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆணை மணந்தால் அந்த ஆண் பெண்ணின் வெளிப்படையான இயல்பை விரும்புவார். அவர்களது உறவு நெருக்கமான காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தும். உணர்வு ரீதியிலும் இருவருக்கும் ஒத்துப்போகும். கொஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அது அகன்று வாழ்வை படகு போல சுமூகமாக பயணிக்க வைக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் நீண்ட நாள் நீடிக்காது. பெண்ணின் வெளிப்படையான ஆதிக்கம் செலுத்தும் குணம் விருச்சிக ராசி ஆணின் சுயநலம் பேணும் குணத்தோடு ஒத்துப்போவது கடினம். மேலும் விருச்சிக ராசி ஆண்களின் ஆணாதிக்க மனப்பான்மையை தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் ஏற்க மாட்டார்கள். தனுசு ராசியில் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் தனுசு ராசியில் பிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவரின் உணர்வுகளும் ஒரே திசையில் பயணிக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள். ஒன்றுபட்ட குணம் இயல்புகள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் அவ்வப்போது இருவரும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கையாள வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் மகர ராசி ஆண்களை மணக்கும் போது வாழ்க்கை சுவைக்காது. தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களின் போக்கு மகர ராசி ஆண்களுக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தும். பெண்களின் உணர்வுகளுக்கு அந்த ஆண்களிடமிருந்து மதிப்பு இருக்காது. வெற்றிகரமான உறவு வேண்டுமென்றால் இதுநாள் வரை வாழ்க்கை என உணர்ந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருவரை ஒருவர் ஒற்றுக்கொள்ள வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் கும்பராசி ஆணை மணந்தால் இந்த உறவு தடைகளை தகர்த்தெடுந்து உச்சம் செல்லும். காதலாக இருந்தாலும் கருணையாக இருந்தாலும் அளவில்லாமல் பெருகும். அதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். ஒருவர் அடுத்தவருடைய சுதந்திரத்தை நேசிக்க கற்றுக்கொண்டால் ஒருவரை ஒருவர் பாராட்டும் அளவுக்கு உறவு வலுப்படும். தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் மீன ராசி ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவருக்கும் இடையே எளிதில் உணர்ச்சி வசப்படும் குணம் தடையாக அமையும். மீன ராசி ஆணின் உணர்வு ரீதியான தேவைகள் தனுசு ராசி பெண்ணால் புறந்தள்ளப்படும். அதே போல ஆணின் ஆழ்ந்த ஆன்மீகத்தை பெண் புரிந்து கொள்ள மாட்டார். மொத்தத்தில் கஷ்டமான உறவுதான்.